மலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆருஷி பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து அடித்தளம் மூவியோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மூவியில் ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்ணியிருக்கேன், சித்தால் வேலை செய்கிற பொண்ணு. டைரெக்ஷன் வந்து இளம் கண்ணன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, 5 சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. தாஜ் நியூஸ் பண்ணியிருக்காங்க, கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும், கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கே. நான் விஜய் மில்டன் மதி அவங்களோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். இது எனக்கு ஃபஸ்ட் படம். டைரக்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது படம் பண்ணாங்க, சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்னு கேட்டேன். அவங்கள கூப்பிட்டாங்க. டைரக்டருக்கு என்ன வேணுமோ அது அவர் கேட்டது மாதிரி அதில் என் பெட்டர்மெண்ட் என்னவோ அது பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அதில் வந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட கதை. அது வந்து அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அன்னோனியம், அவங்க படுற கஷ்டங்கள், இது சம்பந்தமான கதை. எஸ் சேதுபதிராஜன் அவர்கள் வழங்கும் அடித்தளம், தம்பி இளங்கண்ணன் அவர்கள் டைரக்ஷன். ஒற்றன் காதல் நான் சும்மா இல்லை, இந்த படம் எல்லாம் அவருடைய திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது கட்டிட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறையை தம்பி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். படத்தை பாருங்கள், ரசிகங்கள் வெற்றி படமாக்குங்கள்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வேஷம் கொடுத்துருக்காங்க. நான் மகேஷ். இந்த படத்தில் என் கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, ஒரு கொத்தனார் வேலை பார்க்குற ஒரு பையனோட லைஃப் எப்படி இருக்கும், அது சென்னை சிட்டிக்குள்ள வந்து ஒரு பில்டிங் நம்ம பாக்குறப்ப புதுசாக பார்த்துருக்கோம். அந்த பில்டிங்குள்ள கட்டும்போது அதுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் அந்த படம், எல்லாரும் பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டேன். தேங்க்யூ. நான் தாஜ்னூர். இந்த அடித்தளம் படத்தோட ஆடியோ லான்ச்ல இங்கே இருக்கேன், சத்யம் தியேட்டர்ல. இதுல மொத்தம் 6 பாடல்கள் பண்ணியிருக்கோம். இந்த 6 பாடல்களுமே முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க. டைரக்டர் இளங்கண்ணன். இவர் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஒற்றன்ற ஒரு படம். அதில் அந்த சின்ன விட வரட்டுமான்ற ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் சாங். ஸோ அந்த படத்தில் வர மாதிரி தான் இந்த படமே அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே ஒரு கட்டிட தொழிலாளி, அவங்களுக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள், சோகம், சந்தோஷம், வெறுப்பு, அப்புறம் இன்னும் பல விஷயங்கள், அதுக்குள்ளே நடக்கிற ஒரு அழகான ஒரு காதல், அதை வந்து படமாக இருக்கிருக்காரு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த பாடல்களை வந்து வேல்முருகன், சைந்தவி, அப்புறம் நிவாஸ், பிரசன்னா, யாசின் மற்றும் பலர் பாடியிருக்காங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு. பேச வரலான்னு வாட்டதா வந்தேன். என் நண்பர் சிராஜும் அவர்களுடைய மதுரை நண்பர்களும் இயக்குநர்களுக்கும் இயக்குநருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. தாஜ்னூர் அவர்கள் வம்சம் அவருடைய முதல் படத்திலிருந்து அவருக்கு நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு மெல்லிசைக்கு சொந்தக்காரர். இந்த படத்திலே மொத்தம் 6 பாடல்கள். 6 பாடல்களையும் 6 விதமாக அறுசுவையாக அவர் இந்த படத்திலே படைத்திருக்கிறார். இது கட்டிட தொழிலாளர்கள் பற்றிய படம் என்று சொன்னார்கள். என்னுடைய புறநகர் வீடு ஒரு வயல்களின் சமாதி என்று கவிஞர் இந்திரன் ஒரு கவிதை எழுதியிருந்தார். என்னுடைய புறநகர் வீடு வயல்களின் சமாதி என்று. சிட்டுக்குருவிகள் காடுகளை விட்டு விலகி காடுகள் எல்லாம் கான்கிரீட் வனமாகிவிட்ட காலகட்டத்திலே கட்டிட தொழிலாளர்களின் ஆசாபாசங்கள், அவர்களுடைய கண்ணீர், புன்னகை என்று பலவிதமான கலவையோடு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் திரு இளங்கண்ணன் அவர்கள். மகேஷ், அங்காடி திரு கதாநாயகன், அங்காடி திருவிழம் நான் 5 பாடல்கள் எழுதியிருந்தேன். மகேஷுக்கு இந்த படம் இன்னொரு அங்காடி திருவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இளங்கண்ணன் ஒற்றன் என்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்தவர், மீண்டும் ஒரு மிகச்சிறப்பான படத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அங்காடி தெரு என்ற மிகச்சிறப்பான படத்தின் மூலம் உள்ளே வந்த மகேஷ் அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு மைல்கல்லாக அமையும். தலைப்பே ஒரு அழகான ஒரு பவுண்டேஷன். அடுத்த நான் இங்கிருந்து உட்கார்ந்து பார்த்தப்போ அவங்க பண்ணியிருந்த டிசைன், உழைப்பாளர் சிலை, உழைப்பு வீண் போகிறது இல்லை நிச்சயமா. ஆகவே இவருடைய உழைப்பும் நிச்சயமாக வீண் போகிறது. அடுத்த இயக்குநரை பத்தி நான் இங்க சொல்லணும்னா, இளங்கண்ணன் அதாவது 3வது படம். அவர் வந்து ஒரு பெரிய, ஒரு நல்ல பெரியன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல நடிகரோட பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதாவது என்னுடைய மகன் ஒரு நல்ல கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 தடவை அந்த கதையை நான் கேட்டுட்டு என் மகன் விஜய் அவர்களிடம் அனுப்பிச்சேன்.
அவரும் கேட்டாரு, ரொம்ப நல்லா இருக்குப்பா, பிடிச்சிருக்குது. எனக்கு நம்ம பெரிய பெரிய டைரக்டரோட பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் காலம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆகவே அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. இல்லடா சுகரும் இல்லடா டென்ஷனும் இல்லடா, எப்போதும் நமக்கு சந்தோஷம்.